ஹாய் ஹலோ ஜாயின் மிஸ் காவியா பிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பிஏ ஷோல்டர், அதாவது பெரியார்த்ரைடிஸ் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து இன்னொரு நேம் என்னன்னா ஃப்ராசன் ஷோல்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஃப்ராசன் ஷோல்டர் வந்து விமன்ஸ்க்கு ரொம்ப அதிகமாகவே ரொம்ப அஃபெக்ட் ஆகக்கூடியது இது. தென் அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் வந்து ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒன்று. ஏன் இது வந்து ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகுது விமன்ஸ்க்கு அப்படின்னா, ஸோ அவங்க வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸில் வந்து ஒரே மசிலை வந்து ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணுறதுனால, ஸோ வந்து இங்கே இருக்கிற மசில்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா பெயின் ஆயிடுது, பெயின் ஆகி வந்து ஸ்டிஃப்னஸ் ஆயிடுது. பெரியார்த்ரைடிஸ் ஷோல்டரில் வந்து 3 மசில்ஸ் அட்டாச்மெண்ட்ஸாக இருக்கும். என்னென்னா பைசெப்ஸ் டெண்டான், தென் அதுக்கப்புறம் சூப்ராஸ்பினேட்டஸ், இன்ஃப்ராஸ்பினேட்டஸ் இந்த மாதிரி மசில்ஸ் வந்து இருக்கும் அங்கே. ஸோ வந்து இந்த எல்லா மசில்ஸும் வந்து பெயின் ஆகி ஸ்டிஃப்னஸ் ஆகிறதுனால தான் எல்லா பிஏ ஷோல்டர் பேஷண்ட்ஸ்க்கும் வந்து அவங்களால வந்து கை வந்து இந்த அளவுக்கு மேலே கண்டிப்பாக தூக்க முடியாது அவங்களால. ஸோ நம்ம வந்து இதுக்கு தான் நம்ம வந்து நம்மளோட ஃபிசியோதெரபியில் நம்ம வந்து சில ஸ்டெச்சஸ் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த 3 ஸ்டெச்சஸை நம்ம வந்து பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து நம்ம பெயின் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பிஏ ஷோல்டர் மொத்தம் வந்து 3 கிளாஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீஸ் ஸ்டேஜ், ஃப்ரீஸ்னா வந்து பெயின் இருக்கும் இது அவங்களுக்கு. பெயின் ஸ்டேஜ்னா வந்து அந்த ஒரு 6 மந்த்ஸுக்குள்ள வந்து பெயின் இருக்கும் அவங்களுக்கு, ரொம்ப அதிகமாக ஸ்டார்டிங் நம்மளுக்கு வந்து பெயின் மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃப்ரீஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஃப்ராசன் ஸ்டேஜ், அதாவது எல்லா மசில்ஸும் வந்து ஸ்டிஃப்னஸ் ஆகிடும் உங்களுக்கு, இது வந்து ஃப்ராசன் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் வந்து தாவிங் ஸ்டேஜ். ஸோ வந்து இந்த ஸ்டேஜ் என்னன்னா பெயின் வந்து கொஞ்சம் கம்மியாகி அவங்களால வந்து மூவ்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ வந்து இதுதான் வந்து தாவிங் ஸ்டேஜ், 3 ஸ்டேஜஸ். ஓகே, மோஸ்டா பிஏ ஷோல்டர் வந்து நம்மளோட ஓவர் யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பெயின் ஸ்டிஃப்னஸ் வந்து கண்டிப்பாக வரும் நம்மளுக்கு மோஸ்டா. அதுக்கப்புறம் வெயிட் தூக்குறவங்களுக்கும் வந்து பிஏ ஷோல்டர் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பைக் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து இப்படியே பண்றதுனால இந்த இடத்துல பெயின் அதிகமாகிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ இதனாலதான் வந்து பிஏ ஷோல்டர் நமக்கு வந்து வருது. இப்போ நம்ம வந்து இந்த பிஏ ஷோல்டருக்கான 3 ஸ்டெச்சஸ் பார்க்க போறோம். இதை நம்ம வந்து பயன்படுத்தி கண்டிப்பா நம்ம வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து 3 ஸ்டெச்சஸ் ஃபார் பெயின் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிஏ. ஃபர்ஸ்ட் ஸ்டெச் வந்து பெண்டுலம் எக்ஸசைஸ். அது வந்து எப்படின்னா நம்ம சேர் இங்க வச்சுக்கணும், நம்மளோட கை வந்து இந்த சேருக்கு ஃப்ரண்ட்ல இருக்கணும், தென் நம்மளோட லெக் வந்து கொஞ்சம் ஃபார்வர்டா இருக்கணும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கணும். பெண்ட் பண்ணிட்டு நம்மளோட ஹேண்டை ஜாண்டி கிளாக் வைஸ் நம்ம வந்து கண்டிப்பா சுத்தணும். மோஸ்டா இது வரைக்கும் நம்மளோட கை நம்ம வந்து மெதுவா கொண்டு போகணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் யாருக்குமே வந்து இவ்வளவு பெருசா நம்மளால பண்ண முடியாது. ஸ்டார்டிங் வந்து இப்படிதான் உங்களால பண்ண முடியும். நீங்க வந்து டெய்லி இதே மாதிரி நீங்க வந்து இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இவ்வளவு லென்த்துக்கு உங்களால கை ரொட்டேட் பண்ண முடியும். இதுதான் வந்து ரீச் லெவல். இவ்வளவு பண்ணணும் நீங்க பிஏ ஷோல்டர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இவ்வளவு பண்ணணும். நீங்க இதே மாதிரி 30 செகண்ட்ஸ் பண்ணணும், 2 டைம்ஸ் தான். ஸ்லோவா பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க இதே மாதிரி ஹேண்ட் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும், ரிவர்ஸ்ல பண்ணணும், ஸ்லோவா பண்ணிட்டே இருக்கணும். நீங்க வந்து ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா இன்னும் அதிகமா வந்து பெயின் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவா பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க ஸ்லோவா எழுந்திரிச்சிடலாம். இப்போ செகண்ட் எக்ஸசைஸ், ஸ்பைடர் வாக் இன் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வால் இங்க இருக்குன்னா நீங்க உங்க ஹேண்டை ஸ்லோவா இங்க எடுத்துட்டு வந்து இப்படி ஃபிங்கர் வாக் நீங்க பண்ணணும் வால்ல. ஆனா நீங்க இதே நீங்க வந்து ஃபாஸ்டா பண்ணிடக்கூடாது, பிகாஸ் பெயின் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்லோவா தான் பண்ணணும். நீங்க எப்படி வால்ல ஃபுல்லா கொண்டு போகணும். நீங்க இதே மாதிரி பண்ணி ஃபுல்லா கொண்டு போகணும்.
பிகாஸ் கிளியர் ஷோல்டர் இருக்கிறவங்களுக்கு வந்து கை வந்து இதுக்கு மேல தூக்க முடியாது அவங்களால. சோ நம்ம வந்து இதை வந்து சப்போர்ட்டா வச்சு நம்ம அப்படியே நம்ம ஸ்லோவா கொண்டுட்டு போறோம். இப்படி நம்மளால கொண்டு போயிடுவோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல யாராலுமே வந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் கண்டிப்பா கை கொண்டு போக முடியாது, இவ்வளவு கொண்டு போக முடியும். நீங்க வந்து டெய்லி பண்ணதான் இப்படி முடிக்கும். அடுத்து லாஸ்ட் ஸ்ட்ரெச்சிங், இந்த பேண்ட நீங்க ஏதாவது ஒரு வாலோ இல்ல நீங்க ஒரு கூப்பிளையோ இப்படி மாட்டி வச்சுக்கணும். பேண்ட பிளாக் பேண்ட் ஆர் நீங்க ஷால் கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். நீங்க பேண்ட இப்படி பிடிச்சிருக்கு, நீங்க வந்து இப்படியே ஸ்லோவா நீங்க முன்னாடி அப்படியே ரொட்டேட் ஆகணும். இப்படி பண்றதால கை வந்து பின்னாடி போகும் உங்களுக்கு, பிகாஸ் பிஏ ஷோல்டருக்கு வந்து கை பின்னாடி போகாது உங்களுக்கு. சோ நம்ம வந்து இதை வந்து சப்போர்ட்டா வச்சு நம்ம ஸ்லோவா கொண்டு போகணும் பின்னாடி. இந்த ஸ்டிச்சிங் நீங்க வந்து டெய்லி 2 times பண்ணணும். சோ இதுதான் வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிஏ ஷோல்டர். இதை நீங்க பண்றதுனால மோஸ்ட்லி பெயின் குறைஞ்சிடும். தென் அதுக்கப்புறம் பீ ஷோல்டர் இருக்கிறவங்க வந்து வெயிட் அதிகமா நீங்க வந்து கண்டிப்பா தூக்கவே கூடாது, ஒர்க் பண்ணக்கூடாது. இதுதான் நான் சொல்றது. ரொம்ப தேங்க்யூ. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.